விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் அட்ராசிட்டி செய்து வருவதாக புகார் எழுந்து வருகிறது. இதுகுறித்த பின்னணியை தற்போது விரிவாக பார்க்கலாம். தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே பெண் மக்கள் பிரதிநிதிகளின் கணவர்கள் சிலர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் அதிருப்தியான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தற்போதும் சில பெண் மக்கள் பிரதிநிதிகளின் கணவர்கள் எல்லை மீறி வருகின்றனர். அதன்படி திண்டிவனத்தில் கவுன்சிலர்களின் கணவர்கள் தொடர்ந்து அத்துமீறலில் ஈடுபடுவதாக புகார் எழுந்திருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் மொத்தம் 33 கவுன்சிலர்கள் உள்ளனர். அதில் 26 பேர் திமுக கவுன்சிலர்கள் உள்ளனர். விசிகாவில் ஒருவரும், அதேபோல அதிமுகவில் 4 பேரும், பாமகவை சேர்ந்த 2 பேரும் கவுன்சிலராக உள்ளனர். திண்டிவனத்தில் திமுகவின் கூட்டணி கட்சியான விசிகாவிற்கு துணைத் தலைவர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. இதனால் துணைத் தலைவர் பதவி தனக்கு கிடைக்காத விரக்தி 33வது வார்டு கவுன்சிலர் நகராட்சி நிர்வாகத்தின் செயல்பாடுகளை முடக்கும் விதமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அதேபோல பெண் கவுன்சிலர்களின் கணவர்கள் அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக புகார் சொல்லப்படுகிறது. குறிப்பாக அதிகாரிகளை மிரட்டி பல்வேறு அத்துமீறல்களில் ஈடுபட்டதால் அவர்களை அலுவலகத்திற்குள் வரக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியரே உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் கான்ட்ராக்ட் எடுத்து செய்த பணிகள் தரமாக இல்லை என்று கூறி மாவட்ட ஆட்சியர் இவருக்கு எந்த பணிகளும் கொடுக்க கூடாது என முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் பெண் அதிகாரிகளை தகாத வார்த்தைகளை சொல்லி மிரட்டியதால் அந்த பெண் அதிகாரி பயத்தில் பணி மாறுதல் வாங்கிக் கொண்டு வேறு ஊருக்கு சென்றிருக்கிறார். இதற்கு முன்பு பாமகவிலிருந்து தற்போது திமுகவில் இணைந்துள்ள நந்தகுமார் தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என சொல்லப்படுகிறது. இப்படி 13வது வார்டு கவுன்சிலர் பாபு, சீனு சின்னசாமி, நந்தகுமார், ராஜேந்திரன் ஆகியோர் மீதான புகார்கள் திமுக தலைமைக்கு சென்றிருக்கிறது. இவர்கள் மீது பாரபட்சமின்றி முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திண்டிவனம் திமுகவினரே கோரிக்கை வைத்து வருகின்றனர். திண்டிவனம் நகராட்சியை 50 வருடத்திற்கு பிறகு திமுக கைப்பற்றியிருக்கிறது. அதிமுகவின் சி வி பாமக தலைவர் ராமதாஸ் ஆகியோர் கோலோச்சும் திண்டிவனத்தை திமுக தற்போது கைப்பற்றியது பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பெண் கவுன்சிலர்கள் மற்றும் அவர்களது கணவர்களின் செயல்பாடுகளால் ஆளும் கட்சியின் மீது அவப்பெயர் ஏற்படும் சூழல் உருவாகியிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.